ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் 22வது பாசுரம். திருப்பாவையினுடைய 5வது காட்சியில பெண்கள்லாம் பிராட்டியினுடைய தலைமையில எம்பெருமானை எழுப்பாரமிச்சா. ரொம்ப அழகா பரதாழ்வானை பின்பற்றி உம்மை எழுப்ப வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே எம்பெருமான் சந்தோஷப்பட்டு பெண்களை உள்ளே விட்டான். எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கான். அந்த அழக சேவிச்ச பெண்கள் இப்போ அவனை பார்த்து பிரார்த்திக்கிறாளாம், மெதுவ கண் விழிச்சு எழுந்துக்கணும் அப்படின்னு. அங்கண்மான் ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். இனிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய். பரதாழ்வான் எங்களுக்கு ஸ்வரூப ஞானத்தை சொல்லிக் கொடுத்தார். அகங்காரமே இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிக் கொடுத்தார். இயற்கையிலேயே அகங்காரம் இல்லாதவர் பரதன். ஆனா நாங்கள்லாம் அப்படி இல்லை. அகங்காரம் அபிமானம் இருந்து அது பங்கமாய் இப்ப வந்து நிக்கிறோம் உன் முன்னாடி அப்படின்னார்கள். அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே, இப்படி உம்முடைய பள்ளி அறையில திருவடி கீழே நிக்கிறோமே, அகங்காரத்தை விட்டுட்டு அபிமானம் இல்லாமல் வந்து நிக்கிறோம். யாரை போல அப்படின்னு பார்த்தா சுக்ரீவனை போல அப்படிங்கிறா. சுக்ரீவ மகாராஜா எப்படி இருந்தார்? அங்கண்மான்யாலத்தரசர், அழகிய கிஷ்கிந்தைக்கு அரசராக இருந்தார். வாலி திரும்பி வந்து அந்த ராஜ்யத்தையும் பிடுங்கிண்டு மனைவியையும் பிடுங்கிண்டு துரத்தி விட்டுட்டான் சுக்ரீவனை. சுக்ரீவன் ரிஷ்யமூக பர்வதத்துல மத்தங்க மகரிஷியினுடைய ஆசிரமத்துல ரொம்ப தாபப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது ராமபிரான் வந்து சுக்ரீவனை சந்திச்சார். ரெண்டு பேரும் தோழமை கொண்டார்கள். சுக்ரீவனுடைய துயரத்தை அவசியம் போக்குவேன் அப்படின்னு உறுதி கூறினார் ராமபிரான். வாலியோட சண்டை போட்டு ஜெயிப்பேன்னு சொன்னார் ராமர். ஆனா சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஏற்படலையாம். நம்பிக்கை ஏற்படாததுக்கு என்ன காரணம்னு லக்ஷ்மணருக்கு புரியவே இல்லையாம். ஏன்னா எங்க அண்ணாவால சாதிக்க முடியாத காரியமே கிடையாது. எந்த காரணத்தினால வாலி அவ்வளவு வலிமை படைத்தவன் அவனோட சண்டை போடுறது கஷ்டம்னு நீ நினைக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார் லக்ஷ்மணர். கஸ்மின் கர்மணி நிறுத்தே ஸ்ரத்தையா வாலினோ, என்ன பண்ணினா வாலியை வதம் பண்ணக்கூடிய திறல் எங்க அண்ணாவுக்கு இருக்குன்னு நீ நம்புவாய் அப்படின்னு கேட்டார் லக்ஷ்மணர். அப்போ சுக்ரீவன் சொன்னா, வாலிய பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாதுப்பா, எப்பேற்பட்ட பலசாலி தெரியுமா வாலி, துந்துபி துந்துபி அப்படின்னு ஒருத்த வந்தான் எருமை வடிவத்துல, பயங்கர பலசாலி அவன். அவனோட சண்டை போட எங்க அண்ணா போனான். வாலி எப்படி இருந்தாப்போ, அவன் மதுவை குடிச்சுட்டு பாதி மயக்கத்துல இருந்தான் வாலி. அந்த மயக்கத்துல கூட ஒரே போடு போட்டு அந்த துந்துபியை மாய்த்து அந்த துந்துபியினுடைய உடலை சுழட்டி எரிஞ்சான். அது போய் 4 யோஜனை தூரத்துல இருக்கக்கூடிய மதங்க மகரிஷியினுடைய ஆசிரமத்துல வந்து விழுந்தது. அவ்வளவு பலசாலி வாலி அப்படின்னு சொன்னான். அவன் அப்படி மதங்க மகரிஷியினுடைய ஆசிரமத்துல எரிஞ்சதுனால மதங்கர் சாபம் கொடுத்தார், இப்படி எரிஞ்சவன் என்னுடைய ஆசிரமத்து பக்கத்துல வந்தான்னா பஸ்மம் ஆயிடுவான் அப்படின்னு. அதனால இந்த இடம் இப்போ எனக்கு பாதுகாப்பா அமைஞ்சிருக்கு. அது வேற கதை. ஆனா வாலியினுடைய பலம் அப்பேற்பட்டது. இந்த துந்துபி அப்படிங்கிறவன அப்படி அனாயாசமா தூக்கி எரிஞ்சானே எங்க அண்ணன், அந்த துந்துபியினுடைய உடல் இப்ப காஞ்சி போய் வெறும் எலும்பு கூடா கிடக்கிறது. அந்த எலும்பு கூட்ட ராமன் தன்னுடைய பாதத்தால உதச்சார்னா அவருக்கு திரள் இருக்குன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னா. ஹஸ்தஸ்ய மைஷஸ்யாஸ்தி பாதேனைகேன லக்ஷ்மண அப்படின்னார் சுக்ரீவன். சரி, எம்பெருமான் ராமன் போனார், சர்வ சாதாரணமா அனாயாசமா
இடது கால் கட்டவரலால் ஒரு உத உதச்சாராம். அது 10 யோஜன தூரம் போய் விழுந்தது. அந்த கங்கால கூட்டமானது. திருடகட்டித கைலாச கோட்டி விகட துந்துபி கங்காள கூட்ட தூர விக்ஷேப தக்ஷ தக்ஷிணேதர பாதாங்குஷ்டதர சலன விஸ்வஸ்த சுஹ்ருதாஷயா அப்படின்னு சுவாமி தேசிகன் பாடுவார். அந்த கைலாச மலையை போல இருந்தானாம் துந்துபி. அப்பேற்பட்டவனுடைய கங்காள கூட்டத்தை அனாயாசமா தன்னுடைய இடது கால் கட்டவரலால எட்டி உதச்சார் ராமபிரான். அப்பொழுதாவது சுக்ரீவன் நம்பியிருக்கணும். ஆனாலும் சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஏற்படலை. சொல்றான், அப்போ வெறும் எலும்பு மட்டும் கிடையாது அந்த துந்துபி, நன்னா மாம்சமும் இரத்தமுமா அவ்வளவு எடையோட கைலாசம் போல இருந்தவன், அவனை எட்டி உதைக்கிற இது எப்படி, தூக்கி போடுறது எப்படி, வெறும் கங்காள கூட்டமா இருக்கக்கூடிய எலும்புகளை உதைக்கிறது எப்படி அப்படிங்கிறான். இவன் தானே சொன்னான் லக்ஷ்மணர் கிட்டக்க, இவர் இந்த மாதிரி எட்டி உதைச்சார்னா நான் நம்பறேன் அப்படின்னு சொன்னான். ஆனா அப்பையும் நம்பிக்கை ஏற்படலை. சரி, வேற என்ன பண்றதுன்னு கேட்கிறார் ராமபிரான். என்ன பண்ணி உன்னை நான் நம்ப வைக்கணும் சொல்லு அப்படிங்கிறார். சொன்னா சுக்ரீவன், இந்த சால மரங்கள் இருக்கே அதையெல்லாம் ஒரு ஆட்டு ஆட்டினானா அப்படியே பேந்து வந்துடும். பாலி ஒரு ஆட்டு ஆட்டினானா தாங்காது இந்த மரங்கள்லாம். இந்த மரங்கள்ல ஏதாவது ஒன்னுத்தையாவது உம்முடைய பானத்தால சாய்க்க முடிஞ்சதுன்னா நான் நம்பறேன் உமக்கு திரள் இருக்குன்னு அப்படின்னு சொன்னான் சுக்ரீவன். 7 மரங்கள் இருக்கா மந்திரத்துல. ராமன் ஒரு பானம் போட்டார் சுவாமி. அந்த பானத்தை போட்ட உடனே அந்த 7 மரங்களையும் அந்த பானம் தாக்கி பூமிக்குள்ள போய் பாதாளத்துக்கு போய் திரும்பி ராமனுடைய அம்பராதுணியில வந்து விழுந்துதான். அதி பிரித்துல பகுவி டபி கிரிதரணி விவர யுகபதுதய விவருத சித்திர புங்க வைச்சித்ரியா அப்படின்னு சுவாமி தேசிகன் பாடுவார். அப்பேற்பட்ட திரளை காண்பிச்சார் ராமபிரான். சரி அப்படின்னு ஒத்துண்டு சண்டைக்கு போனான் சுக்ரீவன். இருந்தாலும் ராமபிரானுக்கு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்தது போல தெரியறது. என்ன சஞ்சலம்? இப்படி லக்ஷ்மணன் சொன்னதை ஏத்துக்காமல் இருந்துட்டானே சுக்ரீவன். லக்ஷ்மணனை அவமதிச்சா மாதிரி ஆயிடுத்து இந்த இடத்துல. லக்ஷ்மணன் எங்க அண்ணாவால முடியாதது கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதை ஏத்துக்காம இவ்வளவு பரீட்சைகள் வச்சு அதுலயும் முழு நம்பிக்கை ஏற்படாமல் ஏதோ போனா போறதுன்னு ஒத்துண்டு சண்டைக்கு போனான் சுக்ரீவன். இவனை லக்ஷ்மணன் கிட்டக்க வணங்க வைக்கணும். அப்படி வணங்கினான்னா இவனுடைய அபிமானம் போயிடும், அதுக்கப்புறம் இவனுக்கு அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானிச்சு சுக்ரீவன் முதல்ல சண்டை போட போகும் பொழுது ராமன் வாலிய கொல்லல, மறைஞ்சி நின்று கொல்றதாக தான் ஒப்பந்தம். ஆனா வாலிய கொல்லாம விட்டுட்டார். அதுக்கு என்ன காரணம் சொன்னார், சுக்ரீவா நீயும் உன்னுடைய அண்ணனும் ஒரே மாதிரி இருக்கே, தப்பித்தவறி உன்மேல அம்பு விழுந்துடுத்துனா அனர்த்தம் ஆயிடுமே, அதனால நான் கொல்லாம விட்டேன் அப்படின்னார். சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்த உடனே ராமபிரான் சொன்னார், லக்ஷ்மணா இந்த கஜ புஷ்பி அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கொடி இருக்கு, அந்த கொடிய எடுத்து மாலையா சுக்ரீவனுக்கு போடு, அப்ப எனக்கு அடையாளம் தெரியும் யார் சுக்ரீவன் யாரு வாலின்னு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த கஜ புஷ்பிங்கிற மாலைய வணங்கி சுக்ரீவன் வாங்கிண்டார் லக்ஷ்மணன் கிட்டேந்து. அப்போதான் சுக்ரீவனுக்கு அபிமானம் போச்சான். அந்த அபிமானம் ஒழிந்த உடனே எம்பெருமான் காப்பாத்தணும்னு தீர்மானிச்சு வாலிய வதம் பண்ணி சுக்ரீவனை காப்பாத்தினார். அப்படி வந்த சுக்ரீவனை போல நாங்களும் வந்திருக்கோம். அகங்காரம் அபிமானம் முன்னாடி எங்களுக்கு எல்லாம் இருந்தது, அது இப்ப ஒழிஞ்சி வந்திருக்கோம். பரதனை பார்த்து சுக்ரீவனை பார்த்து கத்துண்டு வந்திருக்கோம். அங்கண்மான்யாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே, சங்கம் சங்கமா வந்திருக்கும், எத்தனை பேர் வந்திருக்கும் கொஞ்சம் பாரு அப்படிங்கிறா இந்த பெண்கள். சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், கூட்டம் கூட்டமா வந்திருக்கோம் நாங்கள்லாம். இப்படிதான் அங்கன்மா ஞாலம்னு சொல்லக்கூடிய அழகான ராஜ்யங்கள் உடைய அரசர்கள்லாம் அயோத்திக்கு வந்து சேர்ந்தார்களாம். எப்போனா பரதாழ்வான் அவளையெல்லாம் கூட்டு திரட்டி வச்சிருக்கார். ராவணனால ராமனுக்கு ஆபத்து ஏற்பட்டுது அப்படின்னு தெரிஞ்சது பரதனுக்கு ஒற்றர்கள் மூலம். அதனால 300 ராஜாக்களை கூப்பிட்டு
அயோத்தியிலே வச்சுருக்கார் பரதாழ்வான். எப்போ தேவைப்பட்டாலும் ராம கைங்கரியத்துக்கு இவாளை அழிச்சுட்டு போகலாம்னு அவளையெல்லாம் திருப்பி அனுப்புறார் ராமபிரான் அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் 12 அப்புறமா. விசிறிஜதம் காஷிபதிம் சதம் பிருத்திவிபதிம், அந்த 300 ராஜாக்களையும் தங்களுடைய அழகான ராஜ்யத்துக்கு திரும்பி அமிச்சாராம். ஏன்னா இவாள்லாம் இத்தனை நாள் அபிமான பங்கமாய் வந்து தங்களுடைய அகங்காரத்தெல்லாம் விட்டுட்டு ராம கைங்கரியத்துக்காக காத்துன்னு இருந்தாளே, அதனால அதை கௌரவிச்சு சம்மானிச்சு ரொம்ப நன்றின்னு சொல்லி திருப்பி அந்த அங்கண்மா ஞாலத்தை போய் ஆளணும்னு திருப்பி அமிச்சாராம் ராமபிரான். அப்படி அவளுக்கு ஸ்ரேயஸை கொடுத்து அமிச்சார். அந்த மாதிரி ஸ்ரேயஸ் ஆகிற உம்மை வேண்டி நாங்கள் சங்கம் சங்கமாக வந்திருக்கோம். அன்னைக்கு 300 ராஜாக்கள் சங்கமாக வந்தாலே அந்த மாதிரி இன்னைக்கு நாங்கள் 500,000 பெண்கள் வந்திருக்கோம். ராமா நீ எழுந்திருக்கணும் அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திக்கிறா பெண்கள். சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், நீ எங்களை குளிர கட்டாட்சிக்கணும்ப்பா. எப்படி கட்டாட்சிக்கணும் தெரியுமோ, கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோம். மெதுவா தாமரை புஷ்பம் எப்படி படிப்படியா மலருமோ அந்த மாதிரி உன்னுடைய கண் மலர்ச்சியை காண்பிச்சு எங்களை கட்டாட்சிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா பெண்கள்லாம். கிங்கிணி அப்படின்னு சொல்றது சின்ன மணி, அதுக்கு சின்ன வாய் இருக்குமா, முதல்ல அந்த மாதிரி சின்னதா திறக்கணும், அப்புறம் கொஞ்சம் பெருசா திறக்கணும், அப்புறம் முழுசா திறக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. எதுக்காக இந்த மாதிரி மெதுவா கண் விழிக்கணும்னு பிரார்த்திக்கிறான்னு பார்த்தா, ஒரேடியா கட்டாட்சத்தை பொழிஞ்சுட்டா நாங்கள்லாம் அந்த அழக தாங்க மாட்டோம். எப்பேற்பட்ட கண்ணழகன் நீ ராமோ ராஜீவலோச்சனஹான்னு தசரதர் சொன்னார். கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு எழுப்பும் பொழுது அந்த கண்ணழக பார்த்து எழுப்பினார் விஸ்வாமித்ரர். புண்டரீக விசாலாட்சௌ அப்படின்னு சூர்பனக கொண்டாடினான். கமல பத்ரன் அப்பேற்பட்ட நயனம் உடையவன் ஹனுமார் கொண்டாடினார். அத்தகைய கண்ணழக அவள்லாம் பார்த்தா தாங்கிண்டா, எங்களால் அப்படி முடியாது, மெதுமெதுவா தரந்து அந்த கட்டாட்சத்தை எங்களுக்கு காண்பிக்கணும், விஸ்வரூப சேவையை போல காண்பிக்கணும்னு பிரார்த்திச்சாலாம். அந்த இடத்துல என்ன சேவை இருந்தாலும் விஸ்வரூப சேவைக்கு மதிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. எம்பெருமானுடைய கட்டாட்சம் மெதுமெதுவா நம் மீது படக்கூடிய காலம் அது, அந்த மாதிரி எங்களுக்கு சேவை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார்கள் பெண்கள். இப்படி மெதுவா கண்ணை திறந்து எங்களை நீ பார்க்கணும் ராமா. எப்படி பார்க்கணும், எந்த கண்ணால பார்க்கணும், திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் சூரியனும் சந்திரனும் போன்ற கண்களை உடைய நீ எங்களை பார்க்கணும் அப்படின்னா, ராமனுடைய கண்கள் சந்திரன் போலவும் இருக்கும் சூரியன் போலவும் இருக்கும், ஆசிரிதர்களுக்கு சந்திரனை போல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், எதிரிகளுக்கு சூரியனை போல சுடக்கூடியதாக இருக்கும். எப்படி சுக்ரீவனுக்கு திங்கள் போலவும் வாலிக்கு ஆதித்யன் போலவும் அந்த கண்கள் இருந்ததோ அதே போல எங்களை நீ பார்க்கணும். எங்களை பார்க்கணும்னா என்ன, எங்களை சந்திரன் போலதான் நீ பார்க்கணும், ஆனா எங்களுடைய பாபங்கள் நிறைய இருக்கு, அதையெல்லாம் நீ சூரியனை போல பார்த்து பொசுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சண்டா. அப்பேற்பட்ட கண்களை கொண்டு எங்கண் மேல் நோக்குதியேல் எம் கண் மேல் நோக்குதியேல் அப்படிங்கிறா, உன்னுடைய திரு கண்களை கொண்டு எங்களுடைய கண்களை நீ பார்க்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா ஆண்டாள். தாரா மைத்ரீம் ததானயா கருணேன்னு சுவாமி தேசிகன் சொல்லுவார். பொதுவா ஒரு வதுவும் வரனும் கண்ணை பார்த்துக்கணுமாம் ஒத்தர் ஒத்தர், அப்பதான் அவளுக்குள்ள இருக்கக்கூடிய மன ஒற்றுமை நன்கு விளங்குமாம். அந்த மாதிரி நம்மளுடைய மனசு ஒத்து போக இப்படி அம் கண் கொண்டு அந்த அழகிய கண்களை கொண்டு எம் கண் மேல் நோக்குதியேல் அப்படின்னு அழகா பாடுறா நாச்சியாரான ஆண்டாள். இப்படி நீ பாத்தியானா என்ன ஆகும், ஆதித்யனா இருக்கக்கூடிய உன்னுடைய கண் எங்களுடைய பாபத்தை போக்கெடுத்து முழுசா நீ பார்த்ததுனால எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய், எங்க மேல இருக்கக்கூடிய சாபங்கள்லாமும் போயிடும் அப்படின்னு சொல்றா. ரெண்டு விஷயங்கள் உண்டு, ஒன்னு பாபம் இன்னொன்னு சாபம். பாபம் அப்படிங்கிறது பிராயஷ்சித்தம் பண்ணினா போயிடும், சாபம் அப்படிங்கிறது அனுபவிச்சே தீர்க்க வேண்டியது. ஆனா உன்னுடைய கட்டாட்சம் பட்டா பாபமும் போகும் சாபமும் போகும். யார் இதுக்கு எடுத்துக்காட்டு, வேற யார் இருக்க முடியும், அகல்யா தேவிதான்.
அகல்யா சாப விமோச்சனத்தை பாடும் பொழுது விஷ்ணு புராணத்தில் மகரிஷி சொல்றார், தரிசன மாத்திரேன அகல்யாம் அப்பாபம் சக்கார அப்படிங்கிறார். எம்பெருமான் கல்லாகிற அகல்யையை பார்த்தானாம். அந்த பார்வையினால தரிசனத்தினால அகல்யினுடைய பாபம் போயிடுத்து. அப்புறம் ஸ்பர்ஷிச்சான், அதனால் அவளுடைய சாபம் நீங்கித்து. அப்பேற்பட்ட பாபங்களையும் சாபங்களையும் நீக்கக்கூடிய உன்னுடைய திவ்ய கட்டாட்சத்தை எங்கள் மீது செலுத்தணும் அப்படின்னு அழகா பிரார்த்திச்சார்கள் பெண்கள். இதை கேட்டு சந்தோஷப்பட்ட ராமன் கண் மலர்ந்தான். தன்னுடைய புண்டரீக நயனத்தினால பெண்களை குளிர கட்டாட்சிச்சானாம்.